ஹாய் ஹலோ வணக்கம் கைஸ் வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம சேனல் என்ன பார்க்க போகிறோம்னா இந்த லோகம் தமிழ் ஆர்பி. இது பார்த்திங்கன்னா ஜிடிஎஸ் சான்ட்ரன் சோலர் ஆர்பி. இந்த ஆர்பி பார்த்திங்கன்னா போத் பிசி அண்ட் மொபைல் ரெண்டுத்துக்குமே இருக்குது. இது இந்த ஆர்பி வந்து நம்ம எப்படி அப்ளை பண்ணி அப்ளை பண்ணதுக்கப்புறம் அவங்க அக்செப்ட் பண்ணக்கப்புறம் நம்ம என்னெல்லாம் பண்ணணும்னு இந்த வீடியோவில் நாம் இன்னைக்கு பார்க்க போகிறோம். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். பார்த்துக்கப்புறம் பிடிச்சிருந்தா லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபர்ஸ்ட் நீங்கள் என்ன பண்ணிங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் நான் இந்த டிஸ்கார்ட் சர்வரோட லிங்க் கொடுத்துருப்பேன், அதை கிளிக் பண்ணி ஜாயின் பண்ணிக்கோங்க. ஜாயின் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து அப்ளை ஹியர் இப்படிங்கிற ஒரு சேனல் இருக்கும். அங்கே போய் நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா, இப்போ வந்து எனக்கு மெசேஜஸ் தெரியாது, உங்களுக்கும் தெரியாது நினைக்கிறேன். இது பார்த்தீங்கன்னா நீங்கள் அப்ளை பண்ணால் அந்த மெசேஜஸ் வந்து சப்போர்ட்டர்ஸ் அண்ட் மாடரேட்டர்ஸ் அவங்களுக்கு மட்டும்தான் தெரியும், மற்றவங்களுக்கு தெரியாத மாதிரி இப்போதைக்கு பண்ணி வச்சுக்கிறாங்க. நீங்கள் இங்கே போய் என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு உங்களோட ரியல் நேம் வந்து டைப் பண்ணும். அதுக்கப்புறம் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா உங்களோட ரியல் ஏஜ், அதுக்கப்புறம் உங்களோட இன்கேம் நேம், உங்கள் ஆர்பிக்குள்ளே அவங்க நீங்கள் என்ன நேம் வைக்க போகிறீங்க, இதை தான் நீங்கள் மெயினாக சூஸ் பண்ணும். இதை ஃபஸ்ட்டு ஒரு டைம் சூஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வேண்டாம்னா அது ஒரு சில டைம் கரெக்டாக வராது. நீங்கள் ஸ்டார்டிங்லேயே தெளிவாக சூஸ் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் இன்கேம் ஏஜ், இன்கேம் ஏஜ் நீங்கள் எப்படி வைக்கிறீங்கன்னா மோஸ்ட்லி 18+ வச்சுக்கோங்க, ஏன்னா இது அப்படி தான் இருக்கணும். அதுக்கப்புறம் என்ன பண்ண போகிறீங்கன்னா கேரக்டர் ஸ்டோரி, இதுதான் முக்கியமான விஷயம். உங்கள் கேரக்டர் ஸ்டோரி இது நீங்கள் வந்து எதனாலும் சொல்லலாம், படக்கதையை சொல்லலாம், எந்த கதைனாலும் சொல்லலாம், இல்லைன்னா உங்கள் க்ரியேட்டிவ் ஸ்டோரியாக கூட இருக்கலாம். இந்த ஸ்டோரி பார்த்திங்கன்னா அவங்க அப்படியே உங்கள் நேமுக்கு உங்கள் கேரக்டருக்கு அப்படியே நீங்கள் இதை சூட் ஆகிற மாதிரி வச்சுக்கணும். இப்போ உங்கள் நேம் இப்படி ஒரு நேம் எப்படி, இப்போ எப்படி சொல்கிறது, எக்ஸாம்பிளுக்கு ஒரு தலை விட்டு தூக்குதுற அப்படின்னு வச்சிங்கன்னா அந்த கேரக்டர் அவன் ஃபஸ்ட்டு எங்கே இருந்தெல்லாம் வந்தான் இப்படி, அதுக்கப்புறம் எதுக்காக இந்த சிட்டிக்கு வரான் அதெல்லாம் நீங்கள் சொல்லணும். கடைசியில் முடிக்கும் போது நான் இந்த சிட்டிக்கு வரேன் அந்த மாதிரி அப்படிலாம் நீங்கள் சொல்லலாம். அதுவும் எல்லாமே உங்கள் தான். இதெல்லாம் நீங்கள் டைப் பண்ணதுக்கப்புறம் நீங்கள் வந்து இந்த மெசேஜ் அப்படியே சென்ட் பண்ணிடணும். இது பார்த்தீங்கன்னா ஒரு சில டைம்ஸ் உடனே பார்த்துருவாங்க, இல்லைன்னா ஒரு 1 or 2 days பார்த்துருவாங்க. பார்த்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அவங்களே வந்து அக்செப்டா இல்லைனா இல்லை இதை ரிஜெக்டடான்னு போடுவாங்க. ரிஜெக்டட் ஃபேமில் இல்லைனா போடுவாங்க, ஒன்று ரிஜெக்ட் பண்ணிடுவேன்பாங்க, இல்லைனா வெயிட்டிங் லிஸ்ட் வெயிட்டிங். அப்படி பண்ணிட்டாங்கன்னா நீங்கள் மேக்ஸிமம் 2 நாளைக்கு அப்ளை பண்ண முடியாது. அப்ளை பண்ணாலும் வேஸ்ட்டு, ஏன்னா அப்ளை பண்ணாலும் அவங்க வந்து கன்சிடர் பண்ண மாட்டாங்க. அதுக்கப்புறம் நீங்கள் அக்செப்ட் ஆகிட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து வாய்ஸ் ப்ராசஸில் வந்து இது போடுவாங்க. அக்செப்டட்னு ஒரு சேனல் இருக்கும், இருங்க அது எங்கேன்னு தெரில பார்க்குறேன், அது தெரில ஏன்னு தெரில எனக்கு காமிக்க மாட்டேங்குது. சரி ஓகே, இப்போது என்ன பார்த்தீங்கன்னா நீங்கள் அக்செப்ட் ஆகிட்டீங்கன்னா உங்களுக்கு சொல்லுவாங்க, இல்லைனா ரிஜெக்டட் ஃபேம் மட்டுமா எனக்கு கிளியராக தெரில. இப்போது நீங்கள் வந்து ரிஜெக்ட் ஆகலனா அக்செப்ட் ஆகிற மாதிரி வச்சுக்கோங்க. அப்படி ஆகிட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த வாய்ஸ் ப்ராசஸ் இங்கே வந்து உங்களை டேக் பண்ணி ஒரு மெசேஜ் போடுவாங்க. டோட்டலாக ஒரு எவ்ரி ஒன் டேக் ஆட்ட தான் மெசேஜ் போடும்போது இந்த டைமிங்க்கு இந்த நாங்கள் வாய்ஸ் ப்ராசஸ் வைக்கிறோம் அப்படின்னு அனௌன்ஸ் பண்ணிடுவாங்க. நீங்கள் அந்த டைமுக்கு போய் என்ன பண்ணுறீங்கன்னா வெயிட்டிங் ஹாலில் வெயிட் பண்ணுங்கள். அவங்க வந்து ஒவ்வொருத்தராக முடிச்சு உங்களை ட்ராக் பண்ணுவாங்க, ஒவ்வொருத்தராக தான் பண்ணுவாங்க. நீங்கள் இந்த வாய்ஸ் ப்ராசஸ்க்கு மெயினாக என்ன பண்ணணும்னா அவங்க நீங்கள் அக்செப்ட் பண்ணணும்னா ஆர்பி ரூல்ஸ், அதை நீங்கள் நல்லா தெளிவாக படித்து புரிஞ்சுக்கோங்க. அப்படியே உங்களுக்கு ஆர்பி ரூல்ஸ் புரியலைன்னா நீங்கள் ஆர்பி லைவ் ஸ்ட்ரீம் பார்க்கல, ஏன்னா நிறைய பேர் இப்போ ஆர்பி லைவ் ஸ்ட்ரீம் தான் பண்ணுறாங்க, அது நீங்கள் தாராளமாகவே பார்க்கலாம். அது பார்த்திங்கன்னா உங்களுக்கு இன்னும் புரியறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த ஆர்பி ரூல்ஸ்லாம் நல்லா படித்து புரிஞ்சு வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் இன்னொரு விஷயம், நீங்கள் வந்து வாய்ஸ் ப்ராசஸ்க்குள்ளே அங்கே உங்களை ட்ராக் பண்ணிட்டாங்கன்னா அவங்க ஃபஸ்ட்டு பண்ணுற விஷயம் அவங்க ரோலை ரிமூவ் பண்ணிட்டு உங்களுக்கு புதுசாக ஒரு ரோல் கொடுத்துருவாங்க. அந்த ரோல் கொடுத்துட்டாங்கன்னா பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த ஆர்பி ரூல்ஸ் இந்த சேனல்லே உங்களுக்கு காமிக்காது, இந்த சேனல் சேனல் காமிக்காது. ஸோ உங்களால் பார்த்து சொல்ல முடியாது. ஸோ நீங்கள் வந்து நல்லா புரிஞ்சுக்கணும் இதை. அதுக்கப்புறம் இதை நீங்கள் புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா புரிஞ்சிட்டிங்கன்னா வேறு விஷயமே இல்லை, ஈஸி. அதுக்கப்புறம் நீங்கள் அவங்க கேட்குற கேள்விக்கெலாம் பதில் சொல்லணும். அதுக்கப்புறம் இவங்க நார்மலாக இந்த கேள்விங்களை மட்டும் கேட்க மாட்டாங்க, சுச்சுவேஷன் கேள்வியும் கேட்பாங்க. இந்த நேரத்தில் நீங்கள் இப்படி இருந்தீங்கன்னா என்ன பண்ணுவீங்க, இந்த இடத்துல நீங்கள் இப்படி இருந்தீங்கன்னா என்ன பண்ணுவீங்க, அப்படி இது பண்ணுவீங்களா அது பண்ணுவீங்களா, டிஃப்ரெண்ட்டாலாம் கேட்பாங்க. எல்லாத்துக்கும் நீங்கள் ரெடி ஆகிக்கணும். நீங்கள் தப்பாக சொன்னால் கூட பிரச்சனை இல்லை, அதுக்கப்புறம் தப்பாக சொன்னால் பிரச்சனை இல்லை, அப்படியும் மோஸ்ட்லி ரிஜெக்ட் பண்ண மாட்டாங்க. அதுக்கப்புறம் நீங்கள் அப்படியே சமாளிச்சிடணும், அதுதான் முக்கியம். அதுக்கப்புறம் நீங்கள் எல்லாம் அக்செப்ட் ஆகிட்டிங்கன்னா அதுக்கப்புறம் உங்களுக்கு அக்செப்டடில் வந்து போட்டுருவாங்க. அந்த சேனல் தான் எங்கே போச்சுன்னு தெரில, இல்லைன்னா நான் காமிச்சிருப்பேன், எப்போவுமே தெரியும். சரி ஓகே, பிரச்சனை இல்லை. அக்செப்ட் ஆகிட்டிங்கன்னா உங்களுக்கு அக்செப்டட் ஃபேம்னு போட்டுருவாங்க, அந்த உங்களை டேக் பண்ணி போட்டுருவாங்க. அதுக்கப்புறம் உங்களுக்கு வந்து நார்மலாக கம்யூனிட்டி ரோல்னு ஒன்று இருக்கும், இப்போ பார்த்தீங்கன்னா கம்யூனிட்டி ரோல் இருக்கேன் காமிக்கிறேன், கம்யூனிட்டி ரோல்னு ஒன்று இருக்கும், இதான் எங்கே இருக்குது பார்த்தீங்களா, கீழே கம்யூனிட்டி ரோல். இந்த ரோல் வந்து உங்களுக்கு ஸ்டார்டிங்கில் இருக்கும், நீங்கள் எதுவுமே ஆகாது, அக்செப்ட் ஆகிறதுக்கு முன்னாடி இது இருக்கும். அக்செப்ட் ஆனதுக்கப்புறம் உங்களுக்கு கம்யூனிட்டி ரோல் போய் டிக்கெட் ஹோல்டர் ரோல் அப்படின்னு, அது வந்ததுக்கப்புறம் நீங்கள் வந்து சிட்டிக்குள்ளே போய்க்கலாம்.
இப்போதைக்கு இது ஜாயின் பண்ணுற மாதிரி வீடியோ இவ்வளோ தான். இதுக்கப்புறம் நீங்கள் சிட்டிக்குள்ளே எப்படிலாம் போகணும் அதுக்குன்னு ஒரு தனி வீடியோவை போடுறேன். இந்த வீடியோ உங்களுக்கு புரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறேன். மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். ரொம்ப பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் அந்த சப்ஸ்கிரைப் பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். டாடா பாய்.